தெரிந்து கொள்ளுங்கள் தெரியாத பிரபலங்கள். நான் உங்கள் சபரி இது எஸ்எம்மா கைட் சேனல். என்னடா இவன் சம்மந்தம் இல்லாமல் கேட்க காட்டான்னு பார்க்குறீங்களா? இந்த கேக்குக்கும் இந்த கதைக்கும் ரொம்பவே தொடர்புக்குங்க. சிம்பிளிஃப்ளை இந்த புத்தகத்தை வந்து அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான் சூரரை போற்று. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா ஏர்டகான் ஃப்ளைட்டோட ஃபவுண்டர் கேப்டன் கோபிநாத் அவரது தான் இந்த படத்தினுடைய உண்மையான ஹீரோ. இந்தியன் ஆர்மியில் ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பைலட்டாக வேலை பார்த்தவர். இந்த படத்தை எடுத்த டைரக்டர் இவங்க தான். இந்த படத்தினுடைய ஹீரோக்கள் இவங்க தான். இவங்க ஏதாவது படத்துக்கு வேணால் ஹீரோ ஹீரோக்களாக இருந்திருக்கலாம். ஆனால் உண்மையான ஹீரோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்ம கேப்டன் கோபிநாத் தான். நான் என்றைக்காவது நான் ஃப்ளைட்டில் போவேன் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஏர்டகான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிக்கட்டாக இருக்கும். அதுக்கு வித்திட்டவர் வந்து நம்ம கேப்டன் கோபிநாத் தான். ஒரு சுயநலமாக யோசிக்காமல் பொதுநலமாக மக்களுக்கான ஏழை மக்கள் எப்படியாவது பறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து நம்ம கேப்டன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். இது அவங்க ஃபேமிலி. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஒரு தொழில் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுலேயும் அவங்க ஒய்ஃபு ஒரு பேக்கரி தொழிலை கண்டுபிடிச்சி அந்த தொழிலில் முன்னேற்றம் அடைஞ்சு அவங்க ஃப்ளைட்லேயே வந்து கான்ட்ராக்ட் எடுத்து ரொம்ப பெரிய லெவலுக்கு போனாங்க. இன்னைக்கு கேப்டன் வந்து எல்லார் மனசுலேயும் ரொம்ப அதிகமாக இடம் பிடிச்சிருக்கிறாரு. இந்தியன் ஆர்மியில் வந்து சர்வீஸ் பண்ணாலுமே வந்து அவங்க வந்து ஆர்மி அப்படிங்கிறது வந்து மக்களுக்கான சேவை அப்படிங்கிறத அவர் எப்பயுமே மறக்கலை. நான் தான் பறந்தாலும் பரவாயில்ல, தன்னோட சேர்ந்து ஏழை மக்களும் வந்து குறைஞ்ச பைசால வந்து பறக்கணும் அப்படிங்கிறத மக்கள் எளிமையாக கொடுத்தாரு. 2 வருஷத்தில் 20 மில்லியன் பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப் பண்ணியிருக்கிறாங்க. பேக்கரியில் 7 கோடி ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. உதான் திட்டத்தின் கீழ் இயக்குநராகவும் இருந்திருக்காரு. ஸ்வீட்டடு கொண்டாடு.